அழகாத்தான் என் அழக பத்தி நான் யோசிக்கிறதே இல்ல. என் உலகம் என் புருஷனும் குழந்தைகளும் தான். அப்படின்னா என்னெல்லாம் மறந்துட்டீங்களா? உங்களை ஞாபகம் வச்சிருந்தா தானே நான் மறக்கிறதுக்கு. அது இல்ல மேரி, நான் சாரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அவரை பார்க்கணும்னா அப்புறமா வந்து பாருங்களேன். அப்ப நான் வரேன். சிவா, என்னங்க ஐயா? பாய்க்கு காபி கொண்டு வாங்க. இந்த கொண்டு வரையா. என்ன பாய் சமாச்சாரம்? ஒண்ணும் இல்ல முதலாளி, எனக்கு ஒரு லாட் மரம் கிடைச்சிருக்கு. அதுக்கு டெபாசிட் கட்டுறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது. 10,000? காதர்பாய், டேம் கட்டுறதுல கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிருக்க, இன்னும் ஃபைனல் பில்ல செட்டில் ஆகல. இந்த நேரத்துல முதலாளி உங்களுக்கு சிரமமா இருந்தா வேற எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இருங்க மேரி. இதோ வந்துட்டேன்.
யாருன்னு பாத்தியா? வாங்க வணக்கம். நீங்க உட்காருங்க. உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்காமா? வீட்ல ஒரு 10-15 ரூபாய் இருக்குங்க. அதுல ஒரு 10-ஆயிரம் ரூபாவை காதர் பாய்க்கு கொடுமா? சரிங்க. என்னங்க முதலாளி, குடும்ப செலவுக்கு வச்சிருக்க பணத்துல போய்? காதர் பாய், இந்த காலத்துல ஒரு பிசினஸ் கைக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது 10-ஆயிரம் ரூபாய்க்காக அந்த பிசினஸ் கையை விட்டு போகலாமா? நீயே கொடுமா? ரொம்ப நன்றிங்க. அல்லாஹ் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான் முதலாளி. வாங்க பாய், நான் வரேன். ஓகே அம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கோயிலுக்கு போயிட்டு வரமா? ம், போயிட்டு வா. ஆ அம்மா, நான் கூட அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. சரி சரி, போயிட்டு வா. அவர் ஊருக்கு போயிருக்காரு, உங்களுக்கு தெரியாதா? தெரியும் மேரி. மேரி, காலேஜில் இருக்கும்போது உன்னை சுத்தி சுத்தி வந்தேன், இப்பவும் உன்னை சுத்தி சுத்தி வரேன், கொஞ்சம் கூட இறக்கமே காட்ட மாட்டேங்கிறீங்க. என் புருஷன் போட்ட சூட்டுல உடம்ப வளர்த்திட்டு இப்படி கோட்டும் சூட்டும் போட்டு வந்துருந்தா நான் உன்னை பார்த்து மயங்கிடுவேன். ஜாஸ்கர், கெட் அவுட். மேரி, நான் பாம்பு, நான் நினைச்சா உன்னையே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. Get out! கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஆயிருயா. ஐயா, கிருஷ்ணா, நாம் எதிர்த்து மினிஸ்டர் பார்க்கணும், தவறு எங்கேயோ நடந்திருக்கு, அதுக்காக தவறான வழியில போய் நான் என் சொத்தை காப்பாத்திக்க விரும்பல. அப்படியெல்லாம் சொல்லாங்க முதலாளி, நாம எல்லாம் தெருவுக்கே வந்துருவோம். நான் ஒருத்தர் தெருவுக்கு வர்றதுனால கவலை இல்லை, கோடிக்கணக்கான மக்களுடைய வழிபடத்தை ஏமாத்தி என் சொத்தை காப்பாத்திக்க சொல்றீங்களா? நான் என் சொத்தை காப்பாத்திக்க விரும்பல. ஐயா, நீங்க என்னங்க கிருஷ்ண என்ன சொல்றாரு? அம்மா, நாம கட்டின டேம்ல விரிசல் விழுந்து போயிடுச்சுமா, இன்ஜினியர்ஸும் மத்த ஆபீசர்ஸும் மெஷர்மெண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா, சொத்தே படி போயிருக்கு. நீங்க தான் ஐயா கிட்ட சொல்லி எப்படியாவது மினிஸ்டர் பார்த்து பேசி சொத்தை சீஸ் பண்ணாம இருக்க பாக்கணுமா? ஏரி, அரிச்சந்திரனுக்கும் யோபுக்கும் வந்த சோதனை மாதிரி இப்ப நமக்கு ஒரு சோதனை வந்திருக்கு. நேர்மையான வழியில போய் சம்பாதிச்ச நம்ம சொத்தை தவறான வழியில போய் காப்பாத்திக்கணும்னு சொல்றியா மேரி? இல்லைங்க, நீங்க ஒருபோதும் சத்தியம் தவறி நடந்ததில்லை, நடக்கவும் கூடாது. அதனால என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உங்க கூட தாங்கிக்கிறேன். அம்மா, ஐயா மேல என்ன தப்பும் கிடையாது, இப்ப நம்ம சொத்தெல்லாம் கையவிட்டு போயிடும் போல் இருக்கு, அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஐயாட்டு நீங்க தான் எடுத்து சொல்லணுமா. கிருஷ்ணா, உங்களுக்கு அவரை பத்தி தெரியும், அவர் எடுக்கிற முடிவுதான் சரியானது. மேரி, ஒருபோதும் சத்தியம் தோத்ததா சரித்திரமே இல்லை, கர்த்தர் காப்பாத்துவார். நீங்க என்ன சொன்னாலும் உங்களை விட்டு போக மாட்டோம், செத்தாலும் உங்களோட சாவுமே தவிர நாங்க உங்களை விட்டு போக மாட்டோம். ஐயா முகமது, ஏன் ஐயா சும்மா பேசிக்கிட்டு இருக்க? முதலாளி நம்மள வேண்டாம்னா சொல்ல போறாரு. வா, கார்ல ஏறலாம். நம்ம எங்க போறோம்? நம்ம கார்ல போமே, இந்த கார்ல போறோம். அப்புறமா அதெல்லாம் சொல்றேன். ஆமா, வா.
ஐயா, நீங்க கொடுத்த சம்பளத்தெல்லாம் நான் அப்படியே சேர்த்து வச்சிருக்கேன். அதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துறேன். நானும் உங்க கூட வந்துறேன் ஐயா. கிருஷ்ணா, நீ என் மேல வச்சிருக்க அன்புக்கு ரொம்ப நன்றி. நீ சேர்த்து வச்சிருக்க பணத்தை வச்சு ஒரு நல்ல வியாபாரத்தை ஆரம்பி வாழ்க்கையில முன்னேறு. ஐயா, எனக்கு அப்படியெல்லாம் இந்த பாரு, யார் நினைச்சாலும் என் தலையெழுத்த மாத்த முடியாது. ஆண்டா ஒருத்தனாலதான் மாத்த முடியும். நான் வரட்டுமா? ஐயா, நான் சொல்றது கேளு. தாமஸ், தாமஸ், இது எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல. என்னோட சைட்ல இருந்து எந்த தப்பும் இல்ல. என் புது பங்களா காலியா தான் இருக்கு. நீங்க எல்லாரும் அங்க வந்து தங்கிங்க. இதோ பாரு சார், கப்பல் முழுகி கடனாளி ஆயிட்டா அண்டாவை வச்சு காப்பாத்த முடியாதுப்பா. வரட்டுமா? ஆண்டவா, இப்படிப்பட்ட நல்லவருக்கு ஏன் இந்த மாதிரி சோதனை எல்லாம் நடக்கு? எல்லாம் அந்த திமிர் பிடிச்ச மேரினால வந்தது. அவ மட்டும் கொஞ்சம் எங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி நடந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? அவங்க தெருவுக்கு தான் வந்திருப்பாங்களா? ஐயா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. வணக்கம் முதலாளி. வணக்கம். நீ அர்ஷத் மேத்தால? ஆமாங்க முதலாளி. வாப்பா வா. ஓகே ஓகே முதலாளி. முதலாளி, ஏண்டா என்ன போய் முதலாளிங்கிற? இது என்னடா கோலம்? தாமஸ், எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறேன்ப்பா. எனக்கு ஒரு வேலை கொடுத்து காப்பாத்து. ஏண்டா, நீ வந்து என்கிட்ட வேலை கேட்கலாமா? தாமஸ், என்னை கைவிட்டுடாத. என்னால வேற எங்கேயும் போய் வேலை கேட்க முடியாது. சார், முதல்ல அந்த பைல கிழவிங்க. இவன் யார் தெரியுமா? என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அர்ஷத் மேத்தா. வணக்கம். என்னுடைய மேனேஜர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, இவன் வந்து என்கிட்ட வேலை கேட்கிறான். நான் வேலை கொடுக்கலாமா? கொடுக்கல. அதனால இன்னில இருந்து இவ்வளவு இந்த கம்பெனிக்கு ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர். எனக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்களோ அந்த மரியாதை அவனுக்கு கொடுக்கறோம். ஓகே, சரி சார். சரி, வரேன். கிருஷ்ணா, மேரிய வர சொல்லுங்க. சொல்றேன், வரேன் சார். அர்ஷத், ஏண்டா உங்க அப்பா அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? இருக்காங்க. நான் கேட்கறேன், நீ உட்காருடா. மேரி, இவன் யாருன்னு கண்டுபிடி பாப்போம். அர்ஷத் மேத்தா, நம்ம காலேஜ் மேட். ஓ, அந்த அர்ஷத் மேத்தாவா? நல்லா தெரியுமே. ஏ இப்படி? எல்லாம் அந்த திமிர் பிடிச்ச மேரினால வந்தது. அவ மட்டும் கொஞ்சம் எங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி நடந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? அவங்க பொருள் தான் வந்திருப்பாங்க.
ஒன்னுதா என்ன பேரு வச்ச போதும் சாமி ஒன்னுதா புத்தர் ஏது ராமகிருஷ்ணர் நபிகள் நாயகம் மொத்த பேரும் சொன்ன வார்த்தை அன்பு வாசகம் பாபருக்கு தோழ நின்று ஐயப்பன பாருங்க பாபருக்கு நண்பர் நின்று ராமரையும் பேருங்க எல்லாரும் ஓட்டாயின் பிள்ள போலதான் எல்லாரும் ஒன்றாவோ மண்ணு மேலதா கேளம்மா சின்னத்தாயி இத கேளம்மா ஒன்னு தாயி கையில்லாத பேர்களுக்கு கைகளாகணும் காலில்லாத பேர்களுக்கு கால்களாகணும் கண்ணில்லாத பேர்களுக்கு கண்களாகணும் ஆக மொத்தம் நாம நல்ல மனிதனாகணும் சாதிகளை சொல்லி சொல்லி மோதுவது மோசம்தான் வேதங்களை நெஞ்சில் வச்சு பேசுவது பாவம்தான் யார் யாரு இனம் பார்த்து காத்து அடிக்கிறா கேளம்மா சின்னத்தாயி இத கேளம்மா பொண்ணு தாயி இந்த ஊருக்கும் யாருக்கும் பாட்டு சொல்லுவே எந்த பாட்டுல நான் ஒரு பாடம் சொல்லுவே தாயி மம்மி நான் தண்ணி எடுத்து வேண்டாமா நீ போய் ட்ரெஸ் மாத்திக்க நான் தான் எடுத்துட்டு வருவேன் இந்தாங்க மம்மி தண்ணி தேங்க புஸ்தகத்தை என் கையில கொடுத்துட்டு தண்ணி எடுக்க போயிருக்க சரி இதை புடி நீ எங்கடா போற வர நீ போ நேத்துல வர அண்ணே நீ நல்லா படிக்க வேண்டியவன் நீ போன அதெல்லாம் வேண்டாம் நானே எத்துற நீ போ ஏண்டா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க இத பாரு நீங்க ரெண்டு பேரும் தண்ணி எடுக்க வேண்டாம் மம்மி எடுத்துக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் போய் ஒழுங்கா உட்காந்து படிங்க என்ன பிள்ளைகளோ எப்படி என்ன மம்மி நான் இவங்க கூட சரி உங்க மம்மி கூப்பிட்டாங்க நான் கடையை பாத்துக்கிறேன் நீங்க போங்க உனக்கே தெரியாது போய் படிமா ரோசுக்குட்டி ரோசுக்குட்டி ஏங்க ரோசுக்குட்டி வரீங்க அது இங்க உட்கார்ந்தா எல்லாம் கலகலப்பா இருக்கும் வியாபாரம் கிழிப்பா இருக்கும் இது உங்களுக்கு இல்லையா இருந்தோ என்ன நான் நல்லா தானே சொன்னேன் என்ன அடிச்சீங்க மீச பெருசா வச்சிருந்தா புலி குட்டம் நினைப்பா ஐயோ ஆமா உனக்கு எங்க வேலை இங்க என்ன வேலை சும்மாதான் போயா நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீங்க சாப்பிடுங்க என்ன அடிச்சு விட்டீங்க நான் சாதாரண புலி இல்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்க எல்லாரையும் கடிச்சு கோதறிடுவேன் என்ன விட்டு கிடைக்க முடியாத நீ என்ன பெரியாளா சப்பாத்தி மாவு பேசிய மாதிரி ஒரு மூஞ்சே என் தில்லு பேர் வச்சது பெரிய தப்பா போச்சு இவருக்கு பெரிய கவுண்ட மணி நினப்பு என்னடா சத்தம் ஒண்ணு இல்லனே பரோட்டாவுக்கு மாவு பேச போறேன் பாத்து பேசிடா பக்கத்துல பாம்பு இருக்கு பேசிங்க போறேன் ஹலோ அங்கிள் வாப்பா ஜானி கொஞ்ச நாள் கல்லல உட்காரு நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன் சரிங்க ஜானி வாங்க நல்லா படிக்கலாம் இல்ல ஒழுங்கா படி நம்பி நம்பிதான் உங்க அப்பாவுக்கு நம்ம நிறைய கடன் கொடுத்துருக்கான் நல்லா படிக்கணும்
ठीक है अंकल सेठ जी कॉफी कुड़ गए पोंग तंगी पड़ी पड़ता
படிச்சிருந்தா எவ்வளவுதான் படிச்சாலும் என்ன ஒருத்த வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். அதே நீ படிச்சனா கேடி பட்ட கடன், எனக்கு ஒரு நல்ல கல்யாணம் இல்ல பண்ணல இல்லையா? அவ சொல்றதும் சரிதான்ப்பா. தங்கச்சி தமிழ் செல்வியே, எந்த அழகான தங்கச்சியே, பண்புள்ள தமிழச்சியே, அண்ணன் என்னாடும் உன் கட்சியே. வேளாங்கண்ணி மாதாவையள்ளி நான் வேண்டுவேன் நீ வாழவே, கல்யாணம் கொண்டாடும் கஸ்தூரி மானே, பண்புள்ள இன்ஜினியர் ஆனதுக்கு அப்புறம் உன் கல்யாணத்தை எப்படி நடத்துறேன் பார். நம்மளுக்கு கடைக்கு பொம்பளைங்க வரல, நிம்பளி இப்ப போறான். நாங்க ரெண்டு பேர் இருக்கும் போது வேற பொம்பளைங்களே வந்தது இல்லையோ,
ரோசி வந்தா மட்டும் எங்க விரட்டுறிய என்ன சமாச்சாரம் நிம்பிளி போய் போறா இதெல்லாம் பயந்துட்டு கேட்டுக்கிட்டீங்க வா நான் சொல்றேன் ஜல்தி ஜாவ் ஆவோ ஆவோ ரோசி ரோசிக்கு என்ன வேணும் செட்டி உன் கடைக்கு எதுக்கு வருவே காத்துக்கு தான வருவே வேற என்ன வெச்சிருக்க நம்மள்கிட்ட நகை கிகை எல்லாமே இருக்கு ரோசிக்கு என்ன வேணும் இது வெச்சிட்டு சீக்கிரம் பணம் கொடு செட்டி அண்ணனுக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு நிம்பிள் எப்ப வந்தாலும் அவசரம் அவசரம் நிம்பிள் வந்தால் நம்ம பகத் குசி ரோசி சீக்கிரம் பணம் கொடுங்க நம்மளுக்கு பகத் குசி ரோசி நம்மளுக்கு வட்டி எடுக்கல அப்புறம் எடுத்துக்கிறான் சரி வரேன் அழகான பொண்ணுங்க வந்தா வட்டிய பின்னாடி வாங்கிக்கிறேங்கிற நாங்க வந்தா முன்னாடியே எடுத்துக்கிறிய அது நம்ம இஷ்டம் நம்மளுக்கு என்ன வேணும் சரி சரி இத வச்சிட்டு பணம் கொடு கொண்டா டேய் ஜானே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாடா படத்துக்கு போலாம் அத்ரா தியேட்டர்ல 4 ஃபர்ஸ்ட் நைட்னு வாய படம் ஓடுது சூப்பர் படம்டா உனக்கு சேர்த்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கேன் வா போலாம் நான் வரலடா நான் படிக்கணும்டா டேய் எங்களுக்கு மட்டும் படிக்கிற வேலை இல்லையா பெரிய அறிவாளி வாடா போலாம் டேய் சுந்தர் நீ பணக்கார பையன் உனக்கு எக்ஸ்போர்ட் இருக்கு ஸ்டாண்டர்ட் கார் வச்சிருக்க நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டா நான் இன்ஜினியர் படிச்சிருக்கேன்னு சொல்றதுக்காக நீ படிக்கிற உனக்கு வேற ஒண்ணுமே தேவையில்ல டேய் ராஜா நீ எம்பி பையன் உங்க அப்பா ஜெயிச்சாலும் தோத்தாலும் உனக்கு வேலை கண்டிப்பா உண்டு டேய் ரவி நீ டௌரிக்காகவே படிக்கிற படிப்பு முடிஞ்சதும் டவுரி வாங்கி ஃபேக்டரி கட்டி நீ செட்டில் ஆயிடுவ ஆனா நான் அப்படி இல்லடா எங்க அப்பா டீ கடை வச்சு கஷ்டப்பட்டு என்ன படிக்க வைக்கிறாரு எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என் குடும்பத்தை காப்பாத்த முடியும் கும்புறண்டா சாமி வர குட் பை இவன் படிச்சு கிளிக்க போறான் நாட்டுல எங்கட வேலை இருக்கு வாங்க நம்ம போலாம் சரி வாங்க நேரமாச்சு மேரி நம்ம காதர் பாயில பெரிய பணக்காரராயிட்டாரு எங்க பாத்தீங்க நம்ம கடைக்கு வந்தாரே ஒரு பிட்டு நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து தாமஸ் முதலாளி எல்லா பணத்தையும் எடுத்துட்டு நான் வேண்டாம் சொல்லிட்டேன் எனக்கு சேர வேண்டிய 10,000 மட்டும் கொடுங்க போதுண்டே 10,000 கொடுத்துட்டு போனாரு காதர் பாய் ரொம்ப நல்லவருங்க கொண்டு போய் பத்திரமா வை வேண்டாங்க நீங்களே கொண்டு வைங்க நான் மாவட்டமா வேண்டாம் ஏய் என் உடம்பு குறையணும் நான் சொல்றது கேளு விடுங்க ஐயோ இது இட்லிக்கா தோசைக்கா நல்ல பதம் ஐயோ ஐயோ விடுங்க என்ன வயசுல மாவாட்டன விடுங்க கையே பாருமா நான் ஆட்றேன் சொல்றேன் கொஞ்சம் பேசா விடுங்க சேட்டி நாங்க வரலாமா ஆவோ ஆவோ வணக்கம் பைட்டோ பைட்டோ சீட்டு போட்டு தீ குடிக்கலாமா சீட்டு போட்டு என்னைக்கியா நீ டீ வாங்கி கொடுத்துருக்க உனக்கு நாங்கள வாங்கி கொடுத்துருக்கோம் அச்சா நம்மளுக்கு சீட்டு வந்தா நம்மளுக்கு கொடுக்கும் நிம்பளுக்கு சீட்டு வந்தா நிம்பள் கொடுக்கணும் சரியா நிம்பளுக்கு எடுக்கிறான் இப்ப ஏய் பாத்தியா ஓ பேர்ல வந்திருக்கு என்னைக்குடா சேட்டு பேர்ல வந்திருக்கு அது நம்மளுக்கு லக்கு இப்ப நிம்பள் மூணு டீ ஆர்டர் பண்றான் மம்மி மம்மி அண்ணா வந்தாச்சு வா பா வா சனிக்கிழமையான ரோசிக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு வர்ற பஸ் போற பஸ்ல எல்லாம் அண்ணன் வரலையா அண்ணன் வரலையா பைத்தியக்காரி குடுமா நான் மட்டும் தான் பாத்துட்டு இருந்தா நீ பாக்கலையா பாப்பா சிவா சிவா வாங்க வணக்கம் 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 இந்த இடத்தை இவங்களுக்கு நான் வாடகைக்கு கொடுத்துட்டேன் இவங்க புதுசா கடை ஆரம்பிக்க போறாங்க நீங்க காலி பண்ணி கொடுத்துருங்க இத நான் தாமஸ் கிட்ட சொல்லிட்டேன் சரிங்க ஐயா அவர் சொல்லிட்டாருல்ல நாங்க இன்னைக்கே காலி பண்ணி கொடுத்துறோம் ஏப்பா புள்ளிக்குட்டி இந்த சாமான்கள் எல்லாம் நீ பத்திரமா பாத்துக்கணும் சரிங்க ஏன்னா சரிங்க அப்ப நான் வரட்டுமா சிவா நான் வரட்டுமா பாருங்க ஐயா வாங்க சிவனே நீங்க எங்கேயும் போக வேண்டாம் நீங்க விரும்பினா எங்க ஹோட்டலயே வேலை செய்யலாம் ஆனா நாங்க ஏதாவது சொன்னா நீங்க எங்களை அடிக்க கூடாது ஏன்னா எங்க பொண்டாட்டிங்க எங்களை மதிக்க மாட்டாளுங்க நாங்க ஏங்க உங்களை அடிக்கணும் நீங்க தான் முதலாளி ஆச்சா என்ன நான் சொல்றது அண்ணே நமக்குள்ள என்னென்ன முதலாளி தொழிலாளின்னு இருங்க சிங்காரி இங்க வா இது என் பொண்டாட்டி சிங்காரி அது செந்தில் பொண்டாட்டி லட்சுமி வணக்கம் சொல்லிக்க வணக்கங்க இது சிவா அண்ணே
அது முகமது அண்ணன். வணக்கம்மா. அண்ணே, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுல கிடைச்ச வரதட்சணைய வச்சு இந்த ஹோட்டல்ல நடத்தறோம்ங்கற முடிவோட வந்திருக்கோம். ஏப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்ங்கறத என்னுடைய ஆசை. என்ன முகமது நான் சொல்றது? ஆமாப்பா. சந்தோஷமான இந்த நாள்ல நாம எல்லாம் கும்பலா போய் சாப்பிட்டு வருவோம். வாங்க. வாங்க. டேடி வாப்பா. போன காரியம் என்னாச்சு? 50,000 ரூபாய் இருந்தா தான் ட்ரை பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க. ஆனா அங்க 1,00,000 ரூபாய் வச்சிட்டு நிறைய பேர் இருக்காங்க. நாம அதை யோசிச்சு பிரயோஜனம் இல்ல. தண்ணி குடுறா பாட்ரா அப்பா நான் என்ன பாரா நடத்துறோம் எல்லாருக்கும் பஜ்ஜட் கூட பாவேசு பையல சரிதானே போங்கனே ஐயோ என்னமா இது அநியாயமா இருக்கு ஆர்டர் பிரியாணி 25 ரூபாயா தின்னுட்டீலே போயா ரொம்ப அநியாயம் பண்றாங்க அண்ணா அந்த டேபிள்ல தண்ணி ஊத்துங்க அங்கயா இதோ சீட்டு என்ன ரோ நம்ம வெளிய போறோம் அப்புறம் வா இல்ல சீட்டு 500 ரூபாய் அர்ஜென்ட்டா வேணும் ஏப்போ பார்த்தாலும் அவசரம் அவசரம் இனி அடமான வைக்க நிம்பல் தான் இருக்கு என்ன அடமான வச்சா பணம் தருவியா அச்சா நிம்பல் அடமா வச்சா எவ்வளவு பணம் தரா அப்பா அந்த தராச திருப்பி பண்ணி வச்சுக்கே என்ன என்ன பட வேண்டாமா போயிட்டு வரட்டுமா அச்சா ரோஸ் நிம்பலா நம்ம ஒரு நாள் கண்டிப்பா அடமானா வாங்குவோம் 100 180 200 என்ன பாய் பணம் ஏதாவது வேணுமா ஏம்பா இந்த மாதிரி தப்பான முறையில சம்பாதிக்க கூடாது அது இல்லாம கட்டண பொண்டாட்டி கல்லன உட்கார வைக்கிறேன் இதுக்கெல்லாம் கூட்டா இருக்க எங்களால முடியாது பாய் நீங்க சம்பாதிக்கிறதுக்கு நான் பல வழி சொல்லியிருக்கேன் நீங்க கேட்காம என்ன அடிச்சு அடிச்சு விரட்டி இருக்கீங்க உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன் நான் சம்பாதிக்கும் போது குறுக்க நிக்காதீங்க குறுக்க நிக்கலையே அனியா சம்பாதிக்கிற காசு எவனையும் அனுபவிச்சதாக சரித்தம் கிடையாது என்ன முகமது நான் சொல்றது இங்க வேலை செய்ய எங்களுக்கு பிடிக்கல நாங்க வர்றோம் வர்றோம் அது சரி நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு கஷ்டப்படுவோம்னு போறாங்க ஏங்க அவங்களை அனுப்புறீங்க கூப்பிடுங்க நீ சும்மா இருடி நாம சம்பாதிக்கிற வழிய பாப்போம் இனிமேதான் பிசினஸே விரிவுபடுத்தணும் மிளக அதனால எங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கல வந்துட்டோம் ஏன்னா உங்களோட இருந்துட்டோம் இல்ல சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுங்க நாங்க வந்துட்டோம் சரி சரி ரெண்டு பேரும் என் கூட வருங்க இல்லைங்க நாங்க சும்மா இருக்க விரும்பல எங்கேயாவது போய் வேலை செஞ்சுட்டு வரோங்க ஆமாமா நீங்க கவலைப்படாதீங்க நாங்க கை நிறைய சம்பாதிச்சு வருவோம் வரட்டுங்களா அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்க அது போதும்யா புடிங்க நான் உங்ககிட்ட வாங்கின பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன் அச்சா மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்த எனக்கு ஒரு பெரிய தொகை வேணும் அச்சா அச்சா நிமிலுக்கு எவ்வளவு பணம் வேணும் நம்பில் தர அது போதும் இந்த யா புலிக்குட்டி லட்சுமி சிங்காரி இருக்கிற வரைக்கும் தேஜி அள்ளி அள்ளி கொடுப்பாரு பாவம் தாமஸ் பொழைக்க தெரியாதவரியா ஆனா இவன் பொழைச்சுக்குவான் நான் பொழைக்க தெரிஞ்ச வேங்குறீங்களா டெல்லிக்கு வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தேன் இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு அப்படியா வெரி குட் என்ன டெல்லிக்கு போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் ஒரு 3000 ரூபாய் இருந்தா போயிட்டு வந்துருவேன் எப்படி பா முடியும் வேலை கிடைச்சாலும் ஒரு மாசம் கழிச்சு தானே பணம் கிடைக்கும் அது வரைக்கும் எப்படி பா அண்ணே இன்டர்வியூ கார்டு வந்திருக்கா ஆமாமா வந்திருக்கேன் இப்போ என்ன பண்றது அரை வைக்க வீட்டுல எந்த பொருளும் இல்லையே சட்டையிடமா
சரி நான் போய் மதனால பாத்துட்டு வந்துறேன் வணக்கம் செட்ஜி ஆவோ ஆவோ தாமஸ் பைட்டோ பைட்டோ ரோசி வீட்டுல இல்ல நிம்மில் வந்திருக்கான் செட்டி முக்கியமான உதவி கேட்டு வந்திருக்கேன் என் பையன் ஜானிக்கு டெல்லியில இருந்து வேலைக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு இது வரைக்கும் நான் பொருளை அடகு வச்சுதான் பணம் வாங்கிட்டு போயிருக்கேன் இப்ப அடகு வைக்க என்கிட்ட எந்த பொருளும் இல்லை கைமாட்டா ஒரு 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சத்தியமா திருப்பி கொடுத்துறேன் தாமஸ் நம்மள்கிட்ட பொருள் இல்ல பணமும் இல்ல நெம்பில் பொருளுக்கு மேலே நம்ம பணம் கொடுத்தான் பையனுக்கு வேலை வரம்னு நெம்பில் ஒரு பணம் கூட கட்டலே பரவாயில்ல செட்டி வர என்ன தாமஸ் போறான் காபி தரான் வேணுங்க வர யா என்ன செட்டி தாமஸ் கடைக்கு வந்துட்டு போறாரு பாவம் தாமஸ் ஹோட்டலே வித்தான் பையனுக்கு வேலை வரும் நிறைய பணம் வாங்கிட்டான் ஒரு பணம் கூட திருப்பி கட்டல என்னாச்சுங்க ஏதாவது அடகு வச்சாதான் பணம் தருவேன் மதன்லால் சொல்லிட்டாரு எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு இடத்துல போய் பணம் கேட்டு பார்த்தேன் எங்கேயும் கிடைக்கல பட்டி கிடந்து சாக வேண்டியிருக்கா நம்பில் பணம் தரான் அண்ணே உனக்கு இந்த வேலை கிடைக்கும் நம்பிக்கை இருக்கா கிடைக்குமா என்ன நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கேன் டெல்லி நம்ம கேபிட்டல் அங்க ரெக்கமெண்டேஷன் லஞ்சன்ல இருக்காது நிச்சயமா இந்த வேலை எனக்கு கிடைக்கும் அண்ணே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா அவகிட்ட கேட்டு பாக்குறேனே ரோசி இன்னைக்குள்ள பரப்பிட்டாதம்மா இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும் சரி நான் போய் அவகிட்ட பணம் கேட்கிறேன் ஆவோ ஆவோ ரோஸ் ரோஸ் இன்னைக்கு வெள்ளிக்கலாம் நிம்பில் கோல்டு கொண்டு வந்தால் கூட நம்பில் பணம் தரான் இல்லே நாளைக்கு வா செட்டு நீ என்ன அடுமானி வச்சுக்கிறேன்னு சொன்னியே அடுமானி வச்சா பணம் தருவியா ரோஸ் என்ன சொல்றேன் உண்மையாட்டா சொல்றேன் எனக்கு 3000 ரூபாய் பணம் வேணும் ரோஸ் நம்ம அடமான வச்ச பொருளே யூஸ் பண்ணாது நிம்மில அடமான வச்சா யூஸ் பண்ணும் சரியா செட் நான் தாமஸ் ஓட பொண்ணு இந்தா ரோஸ் நம்மில யூஸ் பண்ணும் ஹா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 
ஜானி, ரோஸ் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. வேற வேற இருட்டி போச்சு. அவளுக்கு யார் இவ்வளவு பணம் கொடுப்பாங்க? கொஞ்சம் போய் பாருப்பா. அவ எங்க போறன்னு கூட சொல்லியம்மா. சரி, நான் போய் பாத்துட்டு வரேன். அண்ணே, பணம் கிடைச்சிருச்சே, நீ ஊருக்கு போக ரெடியாக. இதுல 3000 இருக்கு, நீ உடனே புறப்படு. ஏமா, உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, பணம் கிடைச்ச சந்தோஷத்துல. உனக்கு பணம் கொடுத்த ஃப்ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சா? அவளுக்கு என்ன ஆயிடுச்சுனே, நீ உடனே புறப்படு. உனக்கு இந்த பணம் கொடுத்த ஃப்ரெண்டுக்கு என் தேங்க்ஸ் சொல்லிடு. அவளுக்கு தேங்க்ஸ் எல்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்னா. நீ புறப்படுனா. தங்கச்சி 3000 கொண்டு வந்திருக்கு. எனக்கு 2000 போதுண்டாடி. 1000 வீட்டு செலவுக்கு வச்சுங்க. இதோ பார்ப்பா, நீ பாஷ தெரியாத ஊருக்கு போற, கஷ்டத்தோட கஷ்டம் நாங்க எப்படியோ சமாளிச்சுக்கிறோம். நீ புறப்படுப்பா. ஜானி, எல்லாத்தையும் பேக் பண்ணு. எங்க குழந்தைக்கு இப்ப ட்ரெயின் கிடைக்குங்களா? 10:10 தான் ட்ரெயின் கிடைக்கும். மேரி, காட் பிளஸ் யூ. போயிட்டு வரேன் மம்மி. போயிட்டு வாப்பா. வரேன் டாடி. தங்கச்சி வரம்மா. என்னம்மா? அம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன்பா. ஐயா எங்கம்மா? அவங்க வெளியே போயிருக்காங்க. குழந்தைங்கள்லாம் எங்கம்மா? ஜானி வேலை விஷயமா டெல்லி போயிருக்கான். அவன் போனதுல இருந்து ரோசி 4-5 நாளா சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கா. என்ன செய்யறதுன்னே புரியல.
போயிட்டாய், விட்டுட்டு போயிட்டா சேட்டு. எப்படி மாமா சொல்லிச்சு இந்த அண்ணனை விட்டுட்டு போ? ஐயோ ஜானி, குழந்தை உனக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கு.
நீர் வெள்ளம் கேளும்போது நான் வாழும் வாழ்க்கைக்கு பொருளேதம் கடிதம் எழுதி வைத்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்க, நானும் நல்லா படிச்சேன். ஆனா இந்த நாட்டுல படிச்சவங்களுக்கு வேலை இல்லைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த டிகிரி பேப்பர் தான் டாடி என் தங்கச்சியோட உயிரை பறிச்சிருச்சு. இது வேலை உள்ளதுதான், இங்க இருக்கட்டும். நான் எந்த வேலையா செஞ்சு உங்களை காப்பாத்துறேன். ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். தங்கச்சி மாதிரி எந்த முடிவும் நீங்க நினைச்சு கூட பார்க்க கூடாது. சத்தியம் பண்ணி கொடுங்க டாடி. டாடி பத்திரமா போயிட்டு வாப்பா. சார், நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், ஏதாவது வேலை கிடைக்குங்களா? ஏன்பா, இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஹோட்டல்ல வந்து வேலை கேட்கறிய? வேற ஏதாவது வேலை கிடைக்கலையா? ஏதாவது கவர்மெண்ட் வேலையா பார்த்து ட்ரை பண்ணுப்பா. என்ன தம்பி, ஏதாவது வேலை கிடைக்குங்களா? வேலையா? ஏதாவது படிச்சிருக்க? இல்ல சார். படிக்கிற காலத்துல கோலி வாழ்த்து இப்ப வந்து வேலை கேட்டா எப்படிப்பா? இந்த காலத்துல படிச்சவனுக்கே வேலை இல்ல. அந்த பக்கம் நிறைய ஹோட்டல்ஸ் தான் இருக்கு, அங்க போய் கேளு. போப்பா, காலங்காத்தல வந்துட்டேன். இது ஊரு நல்லவங்க யாரு, மொத்தத்துல நாடு கெட்டு போச்சு பாரு. பிஏயும் எம்ஏயும் தான் ஞான பிள்ளை, பட்டத்தை வச்சு தாங்கி ஓட்டுது. ஓ, பத்துக்கும் அஞ்சுக்கும் தீ ஆத்துது. என்ன இது ஊரு நல்லவங்க யாரு, என்ன இது ஊரு. லஞ்சம் வைக்க
சொல்லுறான் நேரிருந்து கே எங்கு ஊழல்தான் ஒன்னா ரெண்டா சொல்ல இங்கு உள்ள குறதான் ஒட்டகத்தை போல எட்டு கோணல்தான் எங்கே நீ போகின்றாய் என் தேசமே எப்போது நீ மாற உத்தேசமே நீ மாறும் நாள் தானே நாங்கள் வாழ்வோம் என்ன இருவரு நல்லவங்க யாரு மொத்தத்தின நாடு கெட்டு போச்சு பாரு பிஏயும் எம்ஏயும் தான் ஞான பெண்ணே பட்டத்தை பத்துக்கும் அஞ்சுக்கும் தீயாத்துது எந்த இது ஊரு நல்லவங்க யாரு எந்த இது ஊரு நாளும் இங்கு ஒத்தாந்திடத்தான் காந்தி செல வச்சா கடல் போறாதான் காந்தி சொன்ன பேச்சு கடல் காற்றாய் போனதே காதில் வாங்கவில்லை இங்கு யாரும்தான் நான் இங்கு வாழ்கின்ற நாடானது நம் நாடு என்றாதி நாடானது ஆனாலும் அடிமைகள் நாம் தான் என்ன இது ஊரு நல்லவங்க யாரு மொத்தத்தின நாடு கெட்டு போச்சு பாரு பிஏயும் எம்ஏயும் தான் ஞான பெண்ணே பட்டத்தை வச்சிதாங்கி ஓட்டு பத்துக்கும் அஞ்சுக்கும் தீயாத்துது என்ன இது ஊரு நல்லவங்க யாரு என்ன இது ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் நானும் சினிமா நடிகன் ஆகணும் நாட்டுக்கு பல திட்டங்களை வகுக்கணும் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன பையன் சொல்லு சொல்ல உழைப்பாளி இல்லாத நாடுதான் ஏதும் இல்லே அரே என்ன வீரல் அழுக்கா இருக்குது உன்னால் முடியும் தம்பி தம்பி இந்த உலகம் உன்னன் தம்பி நம்பி சிக்குப்புக்கு சிக்குப்புக்கு ரயிலு கலக்குது பாரு நம்ம ஸ்டைலு சிக்குப்பாற சிக்குப்பாற மெயிலு அடி தூள் 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 அம்மா நல்லா தொடர் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினஞ்சு அன்பளிப்பு இந்த ஓட்ட வண்டிகளை தடச்சு தடச்சு என் கையெல்லாம் காயமா போச்சு நான் சினிமா நடிகன் ஆக போறேன் நாளைல இருந்து அண்ணன் தான் வண்டி தொடக்கிப்பாரு என்ன ஏமாத்த மாதிரி இவரை ஏமாத்த கூடாது வர்த்தா எல்லாரையும் மூஞ்ச ஒரு தடவை பாத்துக்கிறங்க அப்புறம் சினிமா தான் பார்க்க முடியும் இது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை பட மாட்டா போயிருப்பது போய தம்பி உனக்கு வேற வேலை எதுவும் தெரியாதா வேற வேலை தெரியாதுண்ணா
இந்தா. அண்ணே அண்ணே வண்டி கழுவிட்டே. அட போடா, காலம் காத்தல வண்டி கழுவுன அது கழுவுன. என்ன வெடிஞ்சு போச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லப்பா, ராத்திரி கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு அதனால. நீ தானே வண்டி தொடச்ச? ஆமாண்ண. டிஃபன் சாப்பிட்டியா? இல்லண்ண, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேண்ண. போலவா. எம்ப தம்பி, நீ எந்த ஊரு? நான் வெளியூர்ண்ண. எங்க படிக்கிற? இங்கதான் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருக்கேண்ணே. இனிமே பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் படுக்க வேண்டாம், என் கார்லயே படுத்துக்க. இதுதான் என் வீடு. என்னண்ண கார வீடுன்னு சொல்றீங்க? அது ஒரு பெரிய கதைப்பா. நம்ம ரெண்டு பேரும் சினிமா போலாம் வரியா? இல்ல சிரில், அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாரு. என்னைக்காவது ஒரு நாள் உங்க அப்பாவுக்கு தெரியாம நான் உன சினிமா கூட்டிட்டு போக தான் போறேன். அது என்ன பாப்போமே. வரேன் டார்லிங். லட்சுமி, அப்பா எவடு மணி டிக்கெட் வச்சாடு? మన బాబు ఫ్రెండ్ అండి. అబ్బాయి దుబాయ్లో ఉంటే మీనాతో వాడి కంపెనీ. నువ్వు ఒక టాక్సీ డ్రైవర్, నీకు గొబ్బండి బుద్ధి ఎలా వస్తుంది? పెరియ వీటి పసంగ ఇంగ వందాలే ఉనకు పుడికాదే. ఆమా, పెరియ వీటి పసంగని నీ ఉకార వెచ్చుక, నాలికి పెరియ ప్రాబ్లం వరంబోద్దా ఉనకు బుద్ధియే వరం. చి, ఇందాలకు బుద్ధియే ఇల్ల. పు, నామ సినిమాకు పోలా, అదకప్రం. தனியா வந்துருச்சு, இனிமே சண்டைதான். நீங்க புறப்படுங்க. லட்சுமி வீடு எவடு? இன்ட்லோ கூத்தனை கால் மீது கால் வேசுக்கு சிகரெட் காலுக்கு மரியாதை ராக்குண்டா? இன்ட்லோ மகவாட நேவாட கூட உன்னாட இருக்குனாரா தட்டியாட இருக்குனாரா? உன்னோட பெரிய ரோதனையா போச்சியா? உன்ன பார்த்து அவ ஏன் எந்திரிக்கணும்? அவ கோடேஸ்வரம் விட்டு பைய, நீ இந்த வீட்டுக்கு வராம இருந்தாவே போதும். என்ன நீ சொன்ன? இந்த வீட்டு எந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன்? இந்த வீட்டுல இது வரைக்கும் நான் உழைச்சது ஆசை. நான் சாப்பிடுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் மட்டும்தான் இந்த வண்டி ஓட்டுறேன். நான் படுத்துட்டா எழுப்பாத, நான் குடிச்சிட்டா ஸ்டீரிங் தொட மாட்டேன். சார் போஸ்ட். மணியாடுங்க சார். மணியாடுறா? ஆமாங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இந்தா பரவாயில்ல சார். தேங்க்யூ. அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு.
மொதலாளி என்னங்க நம்ம ஜானிக்கு வேலை கிடைச்சிருக்கா மணி ஆர்டர் அனுப்பிச்சிருக்கா அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பளம் என் செலவு 50 ரூபாய் போக மீதி 50 ரூபாய் உங்களுக்கு அனுப்பியுள்ளேன் இது தினந்தோறும் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் இப்படிக்கு ஜானி 50 ரூபாய் நாமக்கா வாங்க சட்டை வணக்கம் தாமஸ் நீங்களுக்கு பணம் வேணும்னா நம்மள்கிட்டே கேளுங்க நான் தரான் ரொம்ப நன்றி சார் என் பையன் ஜானிக்கு வேலை கிடைச்சிருச்சு இனிமே எங்களுக்கு கஷ்டமே இல்ல உங்ககிட்ட அடுக்க வச்ச பொருளை நான் கொஞ்சம் கொஞ்சமா முட்டுக்கிறேன் இல்லையாமா சரி இருங்க காபி சாப்பிட்டு போடா இல்ல பரவாயில்ல நம்ம வரா சேட் எவ்வளவு நல்ல மனுஷன் இல்லீங்க ஆமாமா மச்சி வண்டி எடுப்பா இல்லனா எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது வண்டி ஓட்ட தெரியாதா உண்மையை தானே சொல்ற எனக்கு ஓட்ட தெரியாது டேய் உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்துருப்பா என்கிட்ட வேலை காட்டுறியா சத்தியமானுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு வீணா அடி வாங்காரா உண்மையை தானே சொல்ற எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு தெரியாதுன்னு சொன்னா தம்பி இவன்களுக்கு பயந்து வண்டியே போட முடியல நீ நல்ல போடு போட்ட இனிமே இந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க நீங்க தான் எங்க ஹீரோ என்னடா ஒரே சத்தம் தூங்க விடாம என்ன நடந்துச்சு அண்ணா ரங்கனோட ஆளுங்க வண்டி எடுக்க சொல்லி தம்பி அடிச்சுட்டாங்க தம்பியும் நல்ல போடு போடு போடுச்சு வண்டி எடுக்க சொல்லி ஆமாண்ணா இவனுக்கு டிரைவிங் தெரியாத சரி நாளை இருந்து வண்டி ஓட்ட உனக்கு நான் கத்து தரேன் மேடம் மேடம் இங்க ஆப்பிரிக்கன் ஃபுட் இருக்குங்களா நம்மா புள்ள ஆப்பிரிக்கன் ஃபுட் நீ ஆப்பிரிக்கனா இல்ல 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 இந்தியன் தானே உனக்கெல்லாம் ஆப்பிரிக்கன் ஃபுட் சாப்பிட தெரியாது உனக்குன்னு இட்லி வடை சாம்பார் ரெடியா இருக்கு போய் மூங்கு போ கூடு வாங்கி எல்லாம் ஆப்பிரிக்கனை சாப்பிட வந்துட்டானுங்க மாமா ஏமா இங்க உட்காரவே எனக்கு பயமா இருக்கு மாமா வரவெல்லாம் ஆப்பிரிக்கா ஜப்பான் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க அத பத்தி நீ கவலைப்படாதம்மா நான் பாத்துக்கிறேன் என்ன முதலாளி இந்த பக்கம் எனக்கு ஒரு நல்ல டிரைவர் வேணும் டிரைவரா என்கிட்ட ஒரு நல்ல பையன் இருக்கிறான் டேய் ஜானி என்ன இவன் தான் எனக்கு வயசான டிரைவர் வேணும் என் பேத்திக்கு தான் முதலாளி பேத்தி பேத்தி வேலையை பார்க்க போகுது டிரைவர் டிரைவர் வேலையை பார்க்க போறேன் அந்த காலத்துல எங்க தாத்தா பெண்களுக்கு பெண் டிரைவர் தான் வச்சிருந்தாரு ஆனா இப்ப அப்படி இல்ல இருந்தாலும் பரவாயில்ல ஜானி ரொம்ப நல்ல பையன் அவனுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் ஜானி உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு சாரோட புறப்படு ஆனா ஒண்ணு எம் பேர் கெடுத்துடாத சரி கூட்டு போங்க சார் கடவுளே ரொம்ப தீனி சொல்றா தீனி சொல்றா
சைனீஸ் ஃபுட்டா? சிக்கன் டிக்கா. என்ன வேணும்? சைனீஸ் ஃபுட். பல்லி சாப்பிடுவியா? பாம்பு சாப்பிடுவியா? தேல் ரோஸ் சாப்பிடுவே? என்ன சாப்பிடுவே? ஐயோ அங்கேயே நில்லு. ஐயோ உன் பேர் தான் சிங்சாங் சொய்யா. நீ கேட்ட ஃபுட் எல்லாம் இன்னைக்கு ஸ்டாக் இல்ல, நாளைக்கு தான் வரும். நாளைக்கு தான் வருமா? நாளைக்கு தான் வரும். அப்ப நான் போயிட்டு வர்றேன். என்ன போயிட்டு வரேங்கிறான்? அட ஆம்லேட் தலையா, என்னம்மா சிங்காரி, நாம உண்மையான சைனாக்காரன் கிட்ட மாட்டிக்கிட்டோமே. இப்ப என்னையா பண்றது? இது மாதிரி போர்டு வேணாம் சொன்னல. நீ ஒண்ணுத்துக்கும் கவலைப்படாத, நாலு காசு சம்பாதிக்கணும்னா இப்படித்தான் போர்டு எழுதி வைக்கணும். அத்தி பத்தி பேச, அத பத்தி இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், நாளைக்கு தானே வரும். அப்ப இந்த போர்டை நாளைக்கு வெளியில மாட்டு. இன்னைக்கு மாட்டாதே, இன்னைக்கு மாட்டினே உங்க ரெண்டு பேர் எலும்பிய ஒடிச்சு தூப்ப வச்சு ஞான் குடிக்கும். ஐயோ நாளைக்கு இவன் வேற நாளைக்கு வரேங்கிறானே, வந்து சூப்பு வைக்கிறேன் வேற சொல்லிட்டு போறானே, நான் என்ன பண்ணுவேன் சிங்காரி? இப்ப சைட்ல யாரு இருக்கா? அப்படியா, கொஞ்சம் இருங்க. தனா உன் பொண்ணு வந்தாச்சு பாரு. ஹலோ, இங்க முக்கியமான விஷயம், அப்புறம் கண்டக்ட் பண்றேன். வச்சிருங்க. ஏமா அவ்வளவு லேட்டு? எனக்கு தெரியுமா பெட்ரா ஃபாக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில ஹாக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மெட்ராஸ்லயா அது அமெரிக்கால இருக்கு ஐயோ சரி சொல்லுங்க அந்த காலத்துல எங்க தாத்தா படிச்ச எழுதாமையே பாஸ் பண்ணாரு எங்க தெரியுமா பெட்ரா ஃபாக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மெட்ராஸ்லயா அது அமெரிக்கால இருக்கு ஐயோ விளையாடாதீங்க அந்த காலத்துல எங்க தாத்தா கல்யாண ஊர்வலம் போன காரை டெலிவரி எடுக்கணும் பேமெண்ட் கொடுக்கணும் எவ்வளவோ வேலை இருக்கு நான் வரேன்
தனம். என்னங்க தனம்? நான் கேக்குறது தப்பா எடுத்துக்காதே. உங்க அப்பா சொல்ற தாத்தாவே லைஃப்ல ஒரு தடவையா நீ பாத்திருக்கியா? டாடி, நீங்க தாத்தாவோட தாத்தாவை கிண்டல் பண்ண கூடாது. இப்போ ஒரு தாத்தா கிடைக்க நீங்க குடுத்து வச்சிருக்கணும். போதுமா? போதும். உங்க அப்பா சாதாரணமாவே ஆடுவாரு. இப்ப பேத்தி வேற ஜாதகம் போட ஆரம்பிச்சதால பேய் பிடிச்ச மாதிரி ஆடுவாரு. அத விடுங்க, வாங்க சாப்பிடலாம். ஆமா, அந்த பேய் உங்க அப்பா வரதுக்குள்ள சாப்பிடணும். பாத்து பாத்து தம்பி, ஒரே மேல அமிச்சிட போறப்பா. தம்பி, இத வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு. மாப்பிள்ள வரும்போது உங்க தாத்தா கல்யாணம் ஊர்வலம் போன வண்டி எங்க தாத்தா வாங்கினாருன்னு சொல்லணும். மாப்பிள்ள, மாப்பிள்ள, மாப்பிள்ள வர ஏலம் படாதீங்க. ஃப்ரண்ட் டோர் உடைஞ்சிருக்க, உள்ள பாருங்க. ஒண்ணுமே இல்லையே, ஃபாரின் கார், ஒரிஜினல். அந்த காலத்துல எங்க தாத்தா கல்யாண ஊர்வலம் போன காரு. ஒரு 50,000 இருந்தா கொடுங்க மாப்பிள்ள. இத போய் ஃபாரின் காருங்கிறீங்களே, காயலாங்கடைக்கு போக வேண்டிய காரை யாராவது காசு கொடுத்து வாங்குவாங்களா? மாமா, இந்த டப்பா காருக்கு 50,000 ரூபாய். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இந்த காரை 50,000 குறைஞ்சி தர மாட்டோம். ஏன்னா எங்க தாத்தா ஊர்வலம் போன காரை அவங்க தாத்தா வாங்கினாரு, அதனால. என்ன மாமா, இது உங்க தாத்தா ஊர்வலம் போன காருன்னு சொல்றீங்க, ஆனா அவங்க தாத்தா போனதுங்கிறாங்க. எங்க தாத்தா கார்ல அவங்க தாத்தா, அவங்க தாத்தா கார்ல எங்க தாத்தா, தாத்தா கார்ல தாத்தா. ஐயோ, ஆளுக்கால் தாத்தா போட்டு கிளிக்காதீங்க, நம்ம செக் எடுத்து வந்துடுறேன். இல்லங்க, செக் ரெண்டா போட்டு கொண்டாங்க. ஆளுக்கு பாதி பாதி. ஒரே காருக்கு ரெண்டு ஓனரா? அப்படியே தாங்க, நான் பாதி அவன் பாதி, ஒரே தாத்தா. உங்க ரெண்டு பேருக்கும் அப்பா ஒரே அப்பா தானே? ஆமாங்க. எப்படி நீ கருப்பா இருக்க, இவன் சிவப்பா இருக்கான்? நான் அமாவாசையில பிறந்தேன், நான் பௌர்ணமியில பிறந்தேன். பேரு ராம் லக்ஷ்மணன். சரியில்ல, அடைய மடையங்களா? எங்க தாத்தா கல்யாண ஊர்வலம் பண்ண வேண்டி அப்படின்னு சொல்ல சொன்ன, உங்க தாத்தா போனதுன்னு இப்படி சொல்லுவீங்க? ஆமாங்க, எங்க தாத்தா காரன் சொன்னா அதான் உங்க தாத்தா காரன் சொன்னேன். ஐயோ, எங்க தாத்தா கல்யாண ஊர்வலம் போன கார உங்க தாத்தா வாங்கினாருன்னு சொல்ல சொன்னா எதுக்கு மாத்தி சொன்னீங்க? கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட், அவன் சொல்றது தப்பு. எங்க தாத்தா காரு, உங்க தாத்தா காரு, யாரு இது காரு? அடே மாப்பிள்ளை, 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 வாங்க வாங்க.
ஏய் அப்படி குரங்கு மாதிரி குதிக்கிற டோரை திறந்துட்டு வர வேண்டியதானே வெளிய யார்ட்டையும் சொல்லாதீங்க டோரை திறந்தா கையோட வந்துடும் அதனால தாவி குதிச்சோம் யோ உங்க நன்மைக்காக சொல்லி கேட்க கொடுங்க उल्लोल எங்க தாத்தா பாடி எத்தனை கார்ல போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் பீஸ் பீஸா தான் கொண்டு போறீங்களா? இல்ல மாப்ள பாடி போகும்போது பின்னால எத்தனை கார் போச்சு தெரியுமா? அத எல்லாத்தையும் வாங்க போறீங்களா? நல்ல ஐடியா. அக்கா பாத்துக்க. அம்மா நம்ம டிரைவர் எங்க தங்கி இருக்கான் தாத்தா? நம்ம டிரைவர் தினேஷ் வீடு தான் உங்களுக்கு தெரியுமே. அதே வீட்ல தங்கி இருக்கான். ஐயோ அதுல தாத்தா இப்ப புதுசா ஒருத்த வந்திருக்கானே அந்த டிரைவர். நம்ம ஜானி சொல்றியா? அவன் நம்ம அவுட் ஹவுஸ்ல தங்கி இருக்கமா? ஏன் தாத்தா? அவன் அந்த ரூம்ல என்னென்ன பண்ணி வச்சிருக்கானோ வா கதை போய் பாப்போம். ஜானி 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 சாரி மேடம். யோ அவுட்ஹவுஸ்ல யாரையும் தங்க விடுறது இல்ல. உன்னை தான் தங்க வச்சிருக்கோம். ரூம்ல அந்த படம் இந்த படம் கண்ணாடில மாட்டி வச்சே எனக்கு பிடிக்காது. சரி மேடம். எந்த படமும் வச்சிக்கலங்க. வாங்க தாத்தா போலாம். அப்ப நான் வரேன். ஜானி ரொம்ப நல்ல பையம்மா. போங்க தாத்தா. உங்களுக்கு எல்லாரும் நல்ல பையன் தான். நான் மட்டும் நல்ல பொண்ணு இல்லையா? ஏகா குட்டி என் பட்டு குட்டியாச்சு. நல்ல தாத்தா. நீ நடுவுல இருக்கியா? ரோசி நம்மள மன்னிச்சிரு. ஐயோ ரோசி நம்மள விட்டு. ஏகா இந்த கண்ணாடி இருக்குதே இது ரஷ்யாவுல 1928ல வாங்கினது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராவுத்தர் கடையில திருடினது. ஏன் சும்மா குழந்தை ஏமாத்துறீங்க? ஏகா பாட்டி நேராச்சு வா போலாம். சாரி டாடி நான் ஃபங்க்ஷனுக்கு வரல. என்னது உன் பொண்ணு வரலங்கறா? என்னமா இது? நீ வரலனா எல்லாரும் கேட்பாங்க. ரேகாங்க ரேகாங்கன்னு. சாரி மம்மி எனக்கு மூடல ப்ளீஸ். ரேகா குட்டி வரலனா நானும் வரல. நீ இன்னைக்கு பாட்டிக்கு வரலனா எல்லாத்தையும் மிஸ் பண்ண போற வீணா. இன்னைக்கு என்னென்ன மெனு தெரியுமா? சோலா பட்டூரே, மலாய் கோஃப்தா, காஷ்மீர் பிரியாணி, வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி ஐஸ்கிரீம் இருக்கட்டும். அலை இது ரேகா குட்டி பாட்டிக்கு நானும் போறேன். பெரிய மனுஷங்க மரியாதை கொடுத்து கூப்பிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு வரேன். சரி தாத்தா நல்ல ஒரு வெட்டி வெட்டிட்டு வாங்க. எதுக்கு தயக்கம்? தயக்கமா? அவர்தான் ஓடி வந்துருவாரே. அந்த காலத்துல எங்க தாத்தா மாமா சோயா பட்டூரி மலாய் சொக்கா சொக்கா இல்ல குப்தா. ஐயோ ஏன் உளற போகுது? ஏகா சாப்பாடுலாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒழுங்கா நேரத்தோட சாப்பிடு. ஏன் மாமா நீங்க தான் வண்டியை ஓட்ட போறீங்களா? இல்லையே. அப்ப ஏன் டிரைவர் சீட்ல உட்கார போறீங்க? டிரைவர் சீட்ல இங்க வச்சிட்டங்களா? இப்ப இல்ல எப்பவுமே இங்க தான் வச்சிருக்காங்க. சரியான சமயத்துல ஞாபகப்படுத்துறீங்க மாப்ள. அந்த காலத்துல எங்க தாத்தா ஒன்னு தாங்க முடியல. உக்கர் வரேம்மா. டாடா. பை பை பை. ஏய் டிரைவர் இங்க வா. என்ன மேடம்? காலையில என் கார் துவைச்சியா? துவைச்சு மேடம். என்னையா தொடச்ச? ரூசி எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு. தண்ணி எடுத்துட்டு வந்து ஒழுங்கா தொட. சரி மேடம். இந்த பொண்ணு நம்மள வேணும் விட்டு தொடர்வா போலக்கு. இப்ப வந்து ஐ லவ் யூ சொன்னா என்ன பண்ணுது?
தாமரை உனக்கு தெரியுமா? சின்ன வண்டு சுத்துறது எதுக்கு புரியுமா? மூணாம் திர மூணாம் திர உனக்கு தெரியுமா? மேகம் வந்து முட்டுறது எதுக்கு புரியுமா? வயசு பாதி மனசு பாதி வானாட்டு உறவ பார்த்து பருவ காத்து தானாட்டு நான் உங்களிடமிருந்து அளவுக்கு அதிகமாகவே சம்பாதித்துக் கொண்டேன். என் மனசாட்சி உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுத தூண்டியது. நான் சம்பாதித்த அத்தனை பணமும் எல்லா சொத்துக்களும் உங்கள் பேருக்கே உயில் எழுதி வைத்து விட்டேன். அந்த பணத்தை இனிமேல் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு எல்லா நலமும் இறைவன் அருள்வாராக. இப்படிக்கு மதநாள். தாமஸ் முதலாளி, உங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சு. எக்கச்சக்கமானப்பா இந்த பெட்டிக்குள்ள இருக்கும்.
சேட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாம் தாமஸ்கிட்ட இருந்ததுதான். மனசாட்சி உறுத்திருச்சு, அந்த சொத்தெல்லாம் தாமஸுக்கு தான். இல்ல இல்ல, எனக்கு யாருடைய பணமும் தேவையில்லை. சேட்டோட பணத்தை வச்சு அவர் பேர்ல ஒரு அநாத ஆசிரமம் ஆரம்பிச்சு ஏழை ஜனங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? முதல்ல இத போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் போய் ஆக வேண்டிய மற்ற வேலையை கவனிக்கிறேன். இந்தாங்க. மம்மி எனக்கு டிரைவிங் கத்துக்கணும் மம்மி. சரி, அப்பாட்ட கேட்டு சொல்லு. ஹா இல்ல கவச்சிரி காந்தா எம்.பி. ஐட்டா. அத மெதுவா படிங்களே, ஏன் இப்படி சத்தம் போட்டு படிக்கிறீங்க? நான் பயந்துட்டேன். என்னங்க ரேகா டிரைவிங் கத்துக்கணுமா? டிரைவிங் கத்துக்க போறியா மாமா? அந்த விஜயா டிரைவிங் ஸ்கூல்ல லேடிஸ்க்கெல்லாம் டிரைவிங் கத்து கொடுக்கறாங்கல்ல, அங்க சேர்த்துருங்க. அதெல்லாம் எதுக்கு? நம்ம வீட்டுல டனிசர் போட்டு ஒரு தடியனை வச்சிருக்கீங்கல்ல. ஆமா அதுவும் சரிதான். அந்த காலத்துல எங்க தாத்தா. சரி சரி நைசா போயிடாம. ஏன் தவிழ்ந்து போறது? தலை எடுத்து ஜானி சார், குழந்தை டிரைவிங் கத்துக்கணுமா? பிஜி கூட்டிட்டு போய் டிரைவிங் கத்துக்கிடும். அந்த காலத்துல எங்க தாத்தாவுக்கு டிரைவிங் கத்து கொடுத்து ஒரு லேடி தான், கை கால் எதுவும் டச் பண்ணாம கத்து கொடுத்தாங்க. புரியுத? அந்த மாதிரி கத்துக்கிடும். ஐயோ தாத்தா, நீங்க கூட வந்தா எனக்கு மூடே வராது. அப்ப நீ மட்டும் போ. ஐயா, நான் இருக்கணுமா இல்ல போகட்டுங்களா? இன்னைக்கு எனக்கு முக்கியமான ஒரு கெஸ்ட் வராங்க, நீங்க எல்லாரும் போயிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு மேல வாங்க. சரிங்க. ஐயா, நம்ம முதலாளிக்கு கெஸ்ட் வர்றதெல்லாம் புதுசா என்ன? இதெல்லாம் இப்ப முதலாளிட்ட கேட்டுக்கிட்டு புரியாத ஆளியா நீ? ஐயா போல. ஹலோ டார்லிங். ஹலோ டார்லிங், ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? ஆமா, அம்மா வேற வெளியே போயிருச்சு. ஆமா, அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். இத பாருங்க, நான் உங்க கூட வரதா சொல்லி பர்மிஷன் வாங்கல, லேடி வீட்டுக்கு போறதா சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டேன். அப்படியா? அது அம்மா வந்துட்டாங்களே. வாங்க ராஜன், வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல இப்பதான் வந்தேமா. இருங்க காபி கொண்டாரு. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, எனக்கு வேற அவசரமா வேலை இருக்கு. மீனா வேற ஃப்ரெண்ட் வீட்டுல விட்டு போனோம். நான் போயிட்டு வரேன் மம்மி. சரிமா, சீக்கிரமா வந்துரு. ஓகே மம்மி. வெளியனுப்பிட்டேன். யோ டிரைவர், நீ என்ன வீட்டு மருமகனா? ஏதோ மாப்பிள்ள மாதிரி வரியே, யூனிஃபார்ம் எங்க? மேடம் வாஷ் பண்ணி போட்டிருக்கேன், ஈரமா இருக்கு. ஈரமா இருந்தா என்னயா? நீ டிரைவர் தானே, போய் யூனிஃபார்ம் போட்டு வா போ. ரேகா குட்டி, நீ டிரைவிங் கத்துக்க போறட்டியா? ஆமா தாத்தா. நானும் வரேன் கண்ணா. ஐயோ தாத்தா, நான் நல்லா கத்துக்கிட்டு அப்புறம் கூட்டி போறேன். அந்த காலத்துல எங்க தாத்தா? உங்க தாத்தா கதை உள்ள போய் சொல்றீங்களா? அதுவும் கரெக்ட் தான். டேய் ஜானி, இது என்ன கோலா? இன்ஜினியரிங் படிச்சு டிரைவர் வச்சுக்கல? டேய் சுந்தர், அந்த டிகிரி பேப்பரை வச்சு என் தங்கச்சி பறி கொடுத்து தான்டா மிச்சம்.
இன்னைக்கு இந்த வேலை செஞ்சுதான் என் மம்மி டேடியை நல்லபடியா காப்பாத்த முடியுது. தயவு செஞ்சு நான் இன்ஜினியர் யாருக்கிட்டயும் சொல்லிட்டாதரா. ஏய், நான் ஃபேக்டரியே கட்டியாச்சுடா, நீ என் கூட வந்துடு. இல்ல சுந்தர், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. யார் யாருக்கு என்னென்ன நடக்குமோ அதுதான்டா நடக்கும். நான் வரேன்டா. ஓகே பாய். பாவம், இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு டிரைவரோட பாக்குறான். நம்ம இந்தியாவோட நிலைமை பாத்தீங்களா? மாமா, அந்த சலாமன்கோ செக் வந்துருச்சா? இல்லையே, நீங்க வேணா போன் பண்ணி பாருங்க. போன் நம்பர் என்ன? 4937060 4 மாமா, டாடி கொஞ்சம் கேஷ் வேணும். கேஷா? எவ்வளவு? 10,000. எதுக்கு? துணி வாங்க டாடி. துணி வாங்கவா? அந்த சாரதா டெக்ஸ்டைல்ஸ் போன் பண்ணி என்ன மாப்பிள்ள நீங்க புரியாம பேசுறீங்க? குழந்தை ஆசைப்பட்டு கேக்குது, அங்க போன் பண்ற இங்க போன் பண்றேன்னு. வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அந்த காலத்துல எங்க தாத்தா நிறுத்துங்க மாமா. உங்க தாத்தாவும் நீங்களும். தாத்தா, உங்க தாத்தா வந்தா என்ன பண்ணிருப்பாரு? உங்க அப்பாவை கேட்டா பணம் லேட் ஆகுது. எங்க தாத்தா கிட்ட இருந்தா துணியே இங்க வந்திருக்கும். அவர் துணிக்கடையில வேலை செஞ்சாரா? துணிக்கடையிலேயே வேலை செஞ்சாரா? இந்த ஊர்ல இருக்கிற மில்ல எல்லாம் அவர் ஆரம்பிச்சு வச்சதுதாமா. அப்ப ஒரு மில்ல கூட அவர் பேர் பார்த்ததே இல்லையே. இந்த அத பாக்காத, இத பார், 10,000 ரூபாய். ரேகா குட்டி, நானும் வரமா, எனக்கு 2 செட் வாங்கிக்கிடும். எனது உங்களுக்கு டிரெஸ் வேணுமா? உங்கள்ட்ட 20 செட் டிரெஸ் இருக்கு, இன்னும் ஆசை போகிறியா தாத்தா உங்களுக்கு? ஹலோ,
ஆகுமா காதல் எல்லாம் கதைதானம்மா நாள்தோறும் படம் பார்த்து ஏமா ஏகம் நாளைக்கு நீங்க வெளியூர் போறீங்கல்ல நீங்க ஜானியை கூட்டிட்டு போங்க மத்ததை நான் பாத்துக்கிறேன் இந்த பாருங்க மாமா இது கார் வியாபாரம் இல்ல ஜாக்கிரதை நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும் ஒண்ணுமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக் கூடாது அந்த கால சும்மா இருங்க மாமா டாடா டாடான்னு ரொம்ப சீரியஸா இருக்கும்போது கூட பெட்டி கொடுமா மாமா மாப்பிள்ள தைரியமா போயிட்டு வாங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அம்மா நீங்க யாரு என்ன வேணும் டிரைவர் ஜானி இங்க தானே வேலை பாக்குறாரு டிரைவர் ஜானியா ஆமாங்க அவர்தான் அவர் ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்காரு ஆனா இன்ஜினியரும் போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு திட்டாருமா அன்னைக்கு எங்க அப்பா அம்மா போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணாங்க என்ன இருந்தாலும் இந்த குழந்தைக்கு அவர் அப்பா இல்லையா அதனால குழந்தை முந்திய பார்த்து விட்டுட்டாங்க நீங்களும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே அவர் வந்ததும் புத்திமதி சொல்லி என்னோட வாழ சொல்லுங்கம்மா என்னமாச்சு ஒண்ணு இல்லம்மா எனக்கு லேசா தலைவலி கொஞ்சம் தனியா விடுங்களேன் டாக்டர் கிட்ட போலாமா
ஐயோ எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்கம்மா. வாங்க மாப்பிள மாப்பிள, ஜானிய கணக்கு தீட்டு அனுப்ப போறேன். அப்படியா? எப்போ? சேகா குட்டி சொல்லியாச்சு. அப்படியா? ஒண்ணு கண்டுகாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மாமா ஜானிய நீங்க போங்க போங்க. ஜானி பட்டிய கையா வைப்ப. இந்த 1000 ரூபாய் சார். இல்ல பரவாயில்ல வச்சுக்க. எதுக்கு? பட்டியை எடுத்துட்டு வெளியில போய்யா. ஐயா நான் என்ன தப்பு செஞ்ச? ஏன் வெளில அனுப்புறீங்க? ரேகா ரேகா கொல்லாத ரேகா. ரேகா உனக்கு வேலைக்கு வச்சா கைய கால உடைச்சிடுவேன். பொட்டி பிடிக்கல எடுத்துட்டு மரியாதை வெளியே போட. அங்க ஏடா பாருவ, போடா வெளிய போடா. அப்பா மாப்பிள ஒரு மாதிரி சமாளிச்சிட்டோம். என்னடா சினிமா லாக் பண்ண போறேன்னு சொன்னே? அங்க சினிமாக்காரங்களுக்கே வேலை இல்லாம ஊர் தேடி போயிட்டு இருக்காங்கண்ணே. அண்ணே நாளை இருந்து நானே கார் தடைக்கிறேண்ணே. அதெல்லாம் வேண்டாம். இந்த 10 ரூபாய் போய் டிஃபன் சாப்பிட்டு இங்கே இரு, நான் சவாரி விட்டு வந்துறேன். என்னம்மா என்னாச்சு? ஏன் நீ ஜானிய வேலையை விட்டு போச்சுன்னு? இல்ல டாடி, அவன் நல்லவன் இல்ல. ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் தான் அவன் இங்க வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கான். அத எனக்கு பிடிக்கல சொல்லிட்ட. அப்படியா? டிரைவர் இத வந்துடுற இங்கே. என்னை வாட்டுகிறாய் இந்த பா மனதில் அனல் மூட்டுகிறாய். ஏ எதற்கு என்னை வாட்டுகிறாய் இந்த பால் மனதில் அனல் மூட்டுகிறாய். நெஞ்சென்பது வேறான போடு ஏன் வந்தது இந்த பால் மனதில் அனல் மெதுவாக மனம் கெட்டது. வேர் மீது யார் இங்கு நீர் விட்டது? அதுதானே அதுதானே விதி என்பது. காலம் எனும் காட்டாற்றிலே ஓடம் இது போராடுது கரை தேர்
கண்களுக்கு என்னை வாட்டுகிறாய், இந்த பால் மனதில் அனல் மூட்டுகிறாய். பகையானது இருந்தாலும் உறவாட துடிக்கின்றதா, பூங்காற்றும் புது நாற்றம் எதிரானது இருந்தாலும் கலந்தாட தவிக்கின்றதா, பார்க்காமலே மோகங்களும் பழகாமலே தாகங்களும் என்னை வாட்டுகிறாய், இந்த பால் மனதில் அனநூட்டுகிறாய். ஏனெதற்கு என்னை வாட்டுகிறாய், இந்த பால் மனதில் அனல் மூட்டுகிறாய். நெஞ்சென்பது வேறான போரு, ஏன் வந்தது உன் ஞாபகம் என்னை வாட்டுகிறாய், இந்த பால் மனதில் அனல் என்னடா சொன்ன, வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொன்ன, இப்ப என்னத்தடா ஓட்டிட்டு வந்திருக்க? அன்னைக்கு ஓட்ட தெரியாதுன்னு சொன்னா கண்டா, இப்ப ஓட்ட கத்துக்கிட்டேன். வீட்டுக்கு போய் மாப்பிள்ள வீட்டுல இருந்து எத்தனை பேர் கேட்டு வாங்க, நமக்கு மத்த ஏற்பாடு பண்ணும் இல்லையா? நாளைக்கு காலையில் தானே. சரி மாப்பிள்ள, பணம் எவ்வளவு வேணா தர, எனக்கு கொஞ்சம் மரியாதையை நடத்துங்க. ஏண்டா, அந்த நல்ல மனுஷன் தாமத்தை ஏமாத்தி நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்ட, இப்ப பணத்தை காட்டி எங்களை விலைக்கு வாங்கலாம் பாக்குறியா? எங்களுக்கு தேவையான அரசாங்கமே கொடுக்குது. வெட்டிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி கெடுத்து கர்ப்பாக்கிட்டு
இப்ப கிருஷ்ண பொண்ணு ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியே, நீ ஒரு மனுஷனா? இத பாரு மீனா, இந்த காலத்துல கர்ப்பம்னு சொல்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அத கலைக்கிறதுக்கு என்ன செலவோ அத நான் குடுக்கறேன்னு சொல்றல. ஒரு பொண்ணோட கற்புக்கு விலை பேசுறியா? அதெல்லாம் விடுறே. உன் அண்ணன் துபாயில போய் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டு வந்துட்டானா, அதுக்காக இந்த ராஜசேகருக்கு சமம் ஆயிடுவியா? என்ன இருந்தாலும் ஒரு டாக்ஸி டிரைவர் ராமராவ் பொண்ணு தானே நீ. அதெல்லாம் நீ முன்னாடியே யோசனை பண்ணிருக்கணும். என்னையே ஏமாத்திட்ட. யோசிக்க வேண்டியது நான் இல்லடி. உன் கற்ப பறி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீதான் யோசிச்சிருக்கணும். உன் கல்யாணம் நடக்காது. நல்ல தமாஷடி. ஒழுங்கா போனீனா உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். உன் பணம் யாருக்கு வேணும்? நான் போய் உனக்கு என்ன செய்யறேன் பாரு. இப்படிப்பட்ட துரோகிக்கு என் ரேகா பட்டியை ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன். என்ன ஆச்சுப்பா? ஊரடிச்சு ஒலையில போட்டு வாழ்க்கையில புண்ணுக்கு வரணும்னு நினைச்சேன், முடியல. எல்லாத்தையும் பறி குடுத்துட்டே. நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் செய்யாதேன்னு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டே தப்புதான் தப்புதான். கம்னாட்டி அவன் அனுபவத்தை தான்டா புரியா. இப்ப நீ வாங்கின இல்ல புரிஞ்சுங்களா? புரிஞ்சுக்கிட்டு பட்டு பிள்ளை நான் திருந்திட்டேன் திருந்திட்டேன். செஞ்சுனா இல்ல அது போதும். நீ நல்லா இருந்தவா? பரவாயில்ல பரவாயில்ல வாங்க. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி ஐயப்பா. ஐயா அம்மா ஐயா, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கியா? எனக்கா? மேரி மேரி, டேம் இடிஞ்சு போன விஷயத்துல அசத் மேத்தா மேலதான் தப்பு, நம்ம மேல எந்த விதமான தப்பு இல்லைன்னு விசாரணை கமிஷன்ல தீர்ப்பு சொல்லிட்டாங்களா? நாம இருந்த சொத்தெல்லாம் மறுபடியும் நமக்கே கிடைக்க போகுது மேரி. சத்திய ஜெயிச்சிருச்சு மேரி, சத்திய ஜெயிச்சிருச்சு. ஐயா, சத்தியம் ஜெயிக்கும் சத்தியம் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தேன், இப்போ சத்தியம் ஜெயிச்சிருச்சு. சத்தியம் ஒருபோதும் தோத்துதா சரித்திரமே இல்ல. போய் ஜெயிச்ச மாதிரி தோணும், ஆனா ஜெயிச்சுதா என்னைக்குமே சரித்திரம் இல்ல. மேரி பொண்ணு பார்க்க நம்ம பொண்ணு இல்லைங்களே. என்னங்க என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. நம்ம பொண்ணு அந்த ராஜசேகருக்கு எடுத்துட்டான். அவன் கர்ப்பமா இருக்கா. அப்பா நீங்க வந்தாதான் அவனை தட்டி கேட்க முடியும். நடந்ததெல்லாம் மறந்துட்டு என் கூட வீட்டுக்கு வாங்கப்பா. நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க கேட்கல. நானும் ஒரு டிரைவர், அவனோட லட்சாதிபதி. என் பொண்ணை ஏத்திக்க சொல்ல எனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு? நீங்க நினைச்சாதான் நம்ம பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். நீங்க வரலன்னா அவன் ஏதாவது பண்ணிக்குவா. என்னடி இப்படி கெட்டு குட்டிச்சவராய் வந்துட்டு இப்போ அவன் ஏதாவது குளங்குட்டையில விழுறேன்னு சொன்னா அப்பா என்கிற முறையில நானும் அவளோட சேர்ந்து விழ வேண்டியதுதான். அது தவிர இப்ப என்னால ஒன்னும் செய்ய முடியாது. அத்தியல் சாமிக்கு அண்ணா என்னென்ன அவங்க நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு வந்தா நீங்க எப்படி நடந்துக்கிறது? தங்கச்சி என்ன நடந்துச்சுமா? அந்த ராஜசேகர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு காதலிச்சு ஏமாத்தி என்ன கெடுத்து கர்ப்பமாக்கிட்டு இப்ப கிருஷ்ண மகன் ரேகாவ நாளைக்கு கல்யாணம் பண்ண போறான்னு. தங்கச்சி அவன் தாலி கட்டினா உன் கழுத்துல தான் கட்டுவான், இல்லன்னா அவன் கையே இருக்காது. நீங்க என்ன சொல்றீங்க? ஜானி நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாதாரணமான ஆள் இல்ல. அண்ணா நீங்க விடுங்கண்ணே, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க தங்கச்சி கூட்டிட்டு வீட்டுக்கு போங்கண்ணே, நாங்க நாளைக்கு வந்து கூட்டிட்டு போறோம். அப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போலாம். நாங்க தப்பு செஞ்சிட்டோம், மன்னிச்சு எங்க கூட வாங்க. அப்பா வாங்கப்பா. என்னென்ன தயங்குறீங்க போங்க.
நாங்க காலையில வரோம். நீங்க எல்லாம் காலையில ரெடியா இருங்க. சரி தம்பி, நாங்க ரெடி. வாங்க. கேக்கா பாப்பா, நீங்க எல்லாம் வெளியில போறீங்களா? வாங்கி வெளியில போலாம். என்னாச்சு, ஜானியா பாத்தீங்களா? பாத்தம்மா, இதோ அன்னைக்கு வந்த பொண்ணை குழந்தையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். ரேகா குட்டி, என் உயிரே போனாலும் உனக்கும் ஜானிக்கும் கல்யாணம் நிச்சயமா நடக்கும்மா, கவலைப்படாதேம்மா. அம்மா, பணத்துக்கு ஆசைப்பட்டேன், இப்படி ஒரு காரியத்தை பண்ணி உங்களை பிரிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருமா? குழந்தை என்னையே மன்னிச்சாச்சு, உன்ன மன்னிக்காமலையா? போம்மா, போ. என்ன தைரியம் சார், நாய் மாதிரி உள்ள ஒரு வழி, நாலு பேரை கூட்டு வந்து நான் பயந்துருவேன். ஐயோ பெரிய மனுஷா, நீ உன் பொண்ணு அனுப்புனா கூட நான் கூட்டிட்டு போக மாட்டேன். நாங்க ஒரு நியாயம் கேட்க வந்திருக்கோம், அடி தடின்னு வந்தீங்க, நடக்கிறதே வேற. நீ யோகி நான்டா, போலீஸ்க்கு போன் பண்ணியா? நான் எதுக்குடா போலீஸ்க்கு போன் பண்ணோம்? டேய் உன்ன வாங்கயா. டேய் டேய் இன்னிக்கா கொஞ்சம் பொறுமையா, அவன் நியாயம் கேட்க வந்திருக்கான், என்ன கேட்க போறான்னு பாப்போமே. தங்கச்சி இங்க வாமா, இந்த பொண்ணு தெரியுமா? தெரியும். தெரிஞ்ச என்ன பண்ணுவீங்க? போறீங்களா? நாயே தெரியுமாடா கேக்குறேன். நீ என்ன செவிடா, நான் சொல்றது கேக்கல? தெரியும் தான்டா சொன்னேன். அந்த பொண்ணு வயிறு கொஞ்சம் பெருசா இருக்க, அதை பத்தி உனக்கு தெரியுமா? என்னால பெருசாச்சுன்னா அதை சிறுசாக்கவும் எனக்கு தெரியும்டா. நான் யார் தெரியுமில்ல? நீ யாரும் தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். கொண்டாட மாலையா பாத்தியாடா, நாயே எடுத்த பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு எடுறா மாலையா. போடு போடுறா. கிருஷ்ணா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்து உன் பொண்ணுக்கு வாழ்க்கை தேடுறியா? என்னையா நியாயம் இது? ஏ பாபு, நீ துபாயில வண்டி ஓட்டுற, உங்க அப்பா இங்க வண்டி ஓட்டுறாரு, உங்க ரெண்டு பேருக்குமே பேருடா. கொஞ்சம் பணம் வந்தவொடனே துள்ளிய, இப்ப உங்க அப்பா இல்லனா உன் தங்கச்சியோட கதி என்னடா இருக்கும்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான், மன்னிச்சிடுங்க ஜானி. மீனாவை இப்படி விட்டுட்டு ரேகாவை நான் கல்யாணம் பண்ண என் வாழ்க்கை சும்மா போயிருக்கோம். மீனாவை உன் தங்கச்சியை போல நினைச்சு நான் கண் கலங்காம காப்பாத்துறேன்பா. தெய்வமே, உங்களை எங்கெல்லாம் தேடி பாக்குறது? என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருந்தையா, இந்த டிரைவர் பண்ண கல்யாணத்தை நிறுத்தி விட்டாயா, என் குடும்ப கௌரவம் தெருவுக்கு வந்துருச்சியா? ஜானி ஜானி, இந்த வேலை பார்த்தா எங்களை எத்தனை? இந்த வேலையை நான் முன்னாடியே செஞ்சிருந்தா என் தங்கச்சி என்ன காப்பாத்திருக்க முடியும்? இந்த வேலையை கேவலமா நினைக்கிறீங்களா டாடி? இல்லப்பா, கேவலமா நினைக்கல, ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். உன்ன மாதிரியே அந்த நாட்டுல இருக்க எல்லா இளைஞர்களும் எந்த வேலையை செய்யலாம் நினைக்க ஆரம்பிச்சா இந்த நாட்டுல பட்டினி சாவு, வேலையில்லா திண்டாட்டம் அடியோட ஒடிஞ்சிருப்பா. ஐயா, இது நம்ம ஜானியா? நீ வளர்த்த ஜானிதான். உங்க உப்பு திண்ணனே, இந்த ஜாதிங்கிற சின்ன வட்டத்துக்குள்ள இருந்து ஜானிய என்ன ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஜானி ஜானிய என் பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்க சொல்லுங்க ஐயா. டேடி, எந்த காரணத்தை கொண்டும் அந்த பொண்ணு நான் ஏத்துக்க மாட்டேன் ஜானி. இந்த பொண்ணையும் குழந்தையும் காட்டித்தான் நான் உங்களை பிரிச்சேன், அதுக்கு உண்டான தண்டனை நீ எனக்கு கொடுத்துருப்பா. ரேகா குட்டியை மட்டும் கைவிட்டுறாதுப்பா. நோனோ, யார் என்ன சொன்னாலும் ரேகாவை ஏத்துக்க நான் தயாரா இல்ல. எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நிலந்து நான் என் டேடிக்கு டிரைவரா இருக்க போறேன். வரேன் பாபு, சாவி புடி.
டிரைவர் தானே? ஆமா. ஹலோ, இப்போ நீங்க எனக்கு டிரைவர் தானே? ஆமா. இறங்கி கதவை தரங்க. கதவை தரங்க. உட்காருங்க மேடம். இந்த கதவு. உட்காருங்க மேடம். டிரைவர், நேரா போன எப்படி? அந்த கதவை தர. டரி தரடா. டிரைவர் சந்திரா, ஓடி. சந்தோஷத்தை பண்ண. ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வரேன். புரி